வந்து எங்கிட்ட வந்து இந்த குறைகளை சொல்லி நீங்க இந்த அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்து கொஞ்சம் சீக்கிரமா பண்ணணும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க அவங்க. நான் அமைச்சர்கிட்ட போறேன்னா அமைச்சர் வந்து அவரு இதெல்லாம் செய்ய வேண்டிய பணிகள் சொல்லிட்டு அவரு வாக்குறுதி கொடுக்குறாரு. அதை வந்து நான் அந்த மக்கள்கிட்ட சொல்றேன். இது தனிப்பட்ட ஏ முறையில வந்து நான் கோயிலுக்கு கூட வந்தேன். கோயிலுக்கு கூட வந்தவங்க என்ன பார்த்து இன்னார் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் கோரிக்கையில் வைக்கிறாங்க. கோரிக்கையில் வர சார்ந்த அமைச்சர்கிட்ட போய் சொல்றாங்க. அமைச்சர் அதுக்கு ஒரு பாசிட்டிவான சில பதில்கள் சொல்லும் போது அதை இங்க இருக்கிற பகுதி மக்கள் கிட்ட யாரெல்லாம் நீ கோரிக்கை வச்சாங்களோ அவங்க ஊருக்கு பெரிய மக்கள் நான் ஒரு பல சமுதாயங்களை சேர்ந்தவர்கள் அன்னைக்கு பெரியவர் வந்து எங்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு நான் பேசியிருக்கிறேன். அது கண்டிப்பாக நம்ம செய்யலாம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அது ஒவ்வொரு நம்ம கோரிக்கைக்கும் அவர் பதில் சொன்னார். அவர் அந்த அன்னைக்கு எங்கிட்ட அந்த கோரிக்கைகள் அவங்க கொடுத்த நபர்களை வரவழைச்சு இன்னைக்கு அதுக்குண்டான அந்த கோரிக்கைகளுக்கு உண்டான பதில்களை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு விலைக்கு சொல்றேன். இந்த கூட்டம் ஆயிரமாவது ஆண்டு விழாவை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது முதல் கோரிக்கை. விரைவாக குடமுழுக்கு பணிகளை தொடங்கிட துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரெண்டாவது கோரிக்கை, அதுவே அவர் அமைச்சர் வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கிறார். அடிப்படை வசதியை பொறுத்த வரைக்கும் குடிக்கிற குடிதண்ணீர் வசதியும் சரி, அதே நேரத்தில் கழிப்பிட வசதியும் சரி, அதுவுமே அந்த செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நீண்ட கால கோரிக்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் பல வருஷமாக அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட பல வருஷங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கோயிலுடைய மணி ஒழிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் அது இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த குறையை நீங்கள் நிவர்த்தி வைக்க பண்ணணும்னு சொல்லி அது கண்டிப்பாக செய்ய வேண்டியது. இது இந்த கோயிலுடைய சம்பிரதாயம் கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான வருஷங்களாக வந்து அந்த பின்பற்றப்பட்ட சில சம்பிரதாயங்கள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது செய்யணும். அது நான் அதுக்கும் நான் வாக்குறுதி நான். இது உங்களுடைய உங்கள் தரப்பான ஒரு செய்தியை தவிர இது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு சபையினர் எல்லாருக்கும் எல்லா மதத்துக்கும் ஒரு இணக்கமாக போகிற ஒரு நபர் தான் அவர். ஆளுநரை பொறுத்தவரை மட்டும் நீங்கள் இன்னைக்கு யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அவர் தமிழ்நாடு ஆளுநர் செயல்படலை. பாஜகவுடைய ஊதுகுழலாக அண்ணாமலை பார்த்துவா தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஓய்வுங்கிறது தலைவர் வைகோக்கு என்றைக்கும் கிடையாது. உள்ளத்திலும் சரி உடலும் சரி நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கிறாரு. அவர் எந்த விதத்திலையும் அவர் எந்த குறைபாடுகள் கிடையாது. அது நீங்களாக வந்து அதை வந்து அவர் தளர்வுங்கிறது சொல்கிறது அவர் 78 வயசாகுது. 78 வயசாகும்போது ஒரு வயதுக்குண்டான ஒரு இது இருக்கும். அதனால் வந்து அவர் தளர்ச்சி வந்துருச்சு அவர் ஓய்வுங்கிறது அந்த கேள்விக்கே இடம் கிடையாது. அதாவது காலையில் எழுந்திரிச்சானா சூரியன் வந்து மேலே வரும். இன்னைக்கு தலைவர் இருக்கிற வரைக்கும் அவர் இயங்கிட்டு தான் இருப்பார். கேள்வி, அருமையான கேள்வி, கேட்க வேண்டிய கேள்வி. அதாவது அன்னைக்கு 135 பேர் இறந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 54 குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க. அதில் அந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் தனியார் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த தனியார் கான்ட்ராக்டை கொடுத்து அது அவங்க அந்த கான்ட்ராக்டு அந்த கொடுத்துருக்குறாங்க. அவங்க கம்ப்ளீட்டாக மெயின்டெனன்ஸ் எல்லாம் முடித்து ரிப்பேர்லாம் முடிச்சுட்டு அது 3-4 நாட்கள் கூட ஆகலை. அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த விபத்து நடந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த இதில் வந்து என்னென்னா அரசாங்கத்துக்கும் அந்த மாநில அதாவது அன்றைக்கி 135 பேர் இறந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 54 குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க. அதில் அந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் தனியார் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த தனியார் கான்ட்ராக்டை கொடுத்து அது அவங்க அந்த கான்ட்ராக்டு அந்த கொடுத்துருக்குறாங்க. அவங்க கம்ப்ளீட்டாக மெயின்டெனன்ஸ் எல்லாம் முடித்து ரிப்பேர்லாம் முடிச்சுட்டு அது 3-4 நாட்கள் கூட ஆகலை. அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்துக்கு சம்பந்தம் இல்லாங்கிற சில தவறான சில வதந்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த பிரைவேட் கான்ட்ராக்ட் இருந்தாலுமே அது கொடுத்தது யாரு கொடுத்ததுன்னா அரசாங்கம், லோக்கல் பாடிஸ் அங்கே அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. அது இப்படிப்பட்ட அதுவும் என்னன்னா அது சார்ந்த கம்பெனி. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அஜந்தா கிளாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம ஊரில் அஜந்தா கிளாக்ஸ் கடிகாரம் இந்த மாதிரி ஃபேனு இந்த மாதிரி இதை வந்து மெயின்டைன் பண்ண தயாரிக்கிற ஒரு கம்பெனி கிட்ட போய் எந்தவித அதாவது இந்த மாதிரி பாடங்களை பராமரிக்கிற எந்தவித அனுபவம் இல்லாத ஒரு கம்பெனி கிட்ட போய் இந்த வேலையை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு மிக தவறானது. இது அரசாங்கத்தோட பாஜக அரசாங்கம் குஜராத்தை ஆளுகின்ற அந்த மாநில அரசாங்கத்தோடைய ஒரு அஜாக்கிரதையான ஒரு இதனால தான் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இது நான் இங்க இருக்கிற தமிழ்நாடு இருக்கிற பாஜக இன்னைக்கு பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க. நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், நீங்க கண்ணாடி கூடு இதுக்குள்ள இருந்துகிட்டு நீங்க கல்லறிய கூடாங்கிறது இந்த ஒரு சம்பவத்தை வச்சு சொல்றேன். நான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.